ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சாண்டிலா குசின் இன்னைக்கு பொரிவிலங்காய் உரண்டை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க அதுக்கு முன்னாடி மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் ஒரு கடாயில் ஒரு பலவுக்கு அளவுக்கு புழுங்கல் அரிசி ஆட் பண்ணிக்கிறேங்க இதை நல்லா வறுத்துக்கலாம் கேஸ் லோ மீடியம் வச்சு நல்லா வறுத்துக்கலாங்க நல்லா கைவிடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கலாம் இல்லைன்னா டக்குன்னு தீஞ்சிருங்க பாருங்கள் அரிசி வந்து நல்லா வறுபட்டுருச்சுங்க இந்த மாதிரி வறுபட்டதுக்கப்புறமா நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேங்க அதே கடையில் அரை கப் அளவுக்கு பாசி பருப்பை ஆட் பண்ணிக்கிறேங்க இதையும் நல்லா வறுத்துக்கலாம் கேஸ் மீடியம் லோன்னு மாற்றி மாற்றி வச்சு நம்ம வறுத்துக்கலாங்க பாருங்கள் பாசிப்பருப்பு நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போது நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை ஒரு பிளேட்டுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் ரெண்டுமே நல்லா ஆற விட்டுறலாங்க பாருங்கள் அரிசியும் பாசிப்பருப்பும் நல்லா ஆறிடுச்சு இப்போது ஒரு மிக்ஸி ஜாருக்கு நம்ம ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம் இது கூட நாலு ஏலக்காய் ஆட் பண்ணி அரைச்சிட்டு வந்துடலாங்க பாருங்க நல்லா அரைச்சிட்டு வந்தாச்சு இது அப்படியே இருக்கட்டும் ஒரு கடாயில் ஒரு கப் அளவுக்கு வெள்ளம் ஆட் பண்ணிக்கிறேங்க அதே கப்பில் ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிக்கலாங்க வெள்ளம் நல்லா கரையட்டுங்க நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஓரளவுக்கு வெள்ளம் கரைஞ்சிருச்சு இன்னும் கொஞ்சம் கரையாமல் இருக்குது அதுவும் நல்லா கரையட்டும் ஒரு பாத்திரத்தில் நம்ம இல்லைங்களா அதை வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன் இது கூட கால் கப் அளவுக்கு வேர்க்கல்லை ஆட் பண்ணிக்கிறேங்க கால் கப் அளவுக்கு பொட்டுக்கல்ல ஆட் பண்ணிக்கிறேங்க இது அப்படியே இருக்கட்டும் பாருங்கள் வெள்ளம் நல்லா கரைஞ்சிருச்சு பாகுபதம் இதில் ரொம்ப முக்கியங்க நம்ம இது மாதிரி தண்ணியில் எடுத்து விட்டோம் அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு நமக்கு வரணுங்க இந்த மாதிரி வந்துச்சு அப்படின்னா நம்ம உடனே கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அதை வந்து இதில் எடுத்து டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கணும் அவ்வளோதாங்க ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு இப்போ நல்லா நம்ம மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை வந்து நம்ம உரண்ட பிடிச்சிக்கலாங்க கொஞ்சம் சூடாக இருக்குங்க அதனால் கரண்டி யூஸ் பண்ணிக்கலாம் பாருங்கள் எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு இப்போ நம்ம இதில் வந்து கொஞ்சமாக எடுத்து உரண்டை பிடிச்சிக்கலாம் இது உடம்புக்கு அவ்வளோ ஆரோக்கியமானதுங்க நம்ம பாசிப்பருப்பை ஆட் பண்ணியிருக்கோம் வேர்க்கல்ல பொட்டுக்கடலை எல்லாமே ஆட் பண்ணியிருக்கோம் ரொம்பவே நல்லது உடம்புக்கு அவ்வளோதாங்க உரண்டை ரெடி ஆயிடுச்சு இதே மாதிரி நம்ம எல்லாத்தையுமே உரண்டை பிடிச்சிக்கலாம் ரொம்பவே டேஸ்டியான விலங்காய் உரண்டை ரெடி ஆயிடுச்சுங்க நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் ப்ளீஸ் சப்ஸ்க்ரைப் அவர் சேனல் சானிலா குசின் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்